குமரி முனையில் ஸ்ரீ ராகவேந்திரர் தேர்ந்தெடுத்த இடம். நமது இந்திய திருநாட்டிற்கு பரத கண்டம் என்பதே ஆதியில் பெயராகி இருந்தது. பரதமே பின்னர் பாரதம் என்றாகியது. பரத கண்டத்தை ஆண்ட பரதனுக்கு 9 மக்கள் இருந்தனர். அவர்களில் 8 பேர் ஆண் மக்கள், 1 பெண். பரதன் தனது அந்திம காலத்தில் நாட்டினை தனது 9 மக்களுக்காக பிரித்து தந்தார். அப்படி பிரிக்கையில் பாரதத்தின் தென்கோடி பகுதி பெண்ணுக்கு வந்தது. பரதனின் பெண்ணின் பெயர் குமரி என்பதால் அவளுக்கு ஒதுக்கிய பகுதி குமரி பகுதி என அழைக்கப்பட்டது. இந்த குமரி பகுதியின் கிழக்கே வங்காள விரிகுடாவும், மேற்கே அரபிக்கடலும், தெற்கே இந்து மகா சமுத்திரமும் உள்ளன. இம்மூன்று கடல்களும் சங்கமிக்கும் பகுதி பலவித மகத்துவங்களை பெற்றதாய் இருக்கின்றது. சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி, ஸ்தானு, பாப விநாசன, மாத்ரு, பித்ரு என பலவித தீர்த்தங்கள் இருந்தாலும் கன்னியா தீர்த்தம் மிகவும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் கன்னியா தீர்த்தத்தை குறித்த அழகான வர்ணனை இடம்பெற்றுள்ளது. தீர்த்த யாத்திரையின் போது அர்ஜுனன் கன்னியா தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ததையும் மகாபாரதம் எடுத்துரைக்கின்றது. ஸ்ரீ பலராமர் கன்னியா தீர்த்தத்திற்கு வந்ததை ஸ்ரீமத் பாகவத புராணமும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தனது திக்விஜயத்தின் போது கன்னியா தீர்த்தத்தில் நீராடியதை ஸ்ரீ சுமத்வ விஜயமும் எடுத்து இயம்புகின்றன. பரத புத்திரி குமரியின் பெயரால் இப்பகுதி அழைக்கப்பட்டதை சிலப்பதிகாரமும் நமக்கு கூறுகிறது. இப்பகுதியை ஒட்டி தெற்கே இருந்த நிலப்பரப்பை கடல் விழுங்கியதல்லவா, அப்பகுதிக்கு லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்பதே பெயராக இருந்தது. நிலப்பகுதியை நீர் விழுங்கியது போல் நீர்ப்பகுதியும் இங்கே நிலமாகி இருக்கும் விந்தையும் உண்டு. அதாவது ஸ்ரீ பரசுராமர் தனது மழுவை கோகர்ணத்திலிருந்து வீச அது கடைசியாக வந்து விழுந்த நிலை நின்ற இடம் இந்த குமரி பகுதிதான். மழு நிலப்பரப்பு மட்டுமல்லாது நீர்ப்பரப்பின் மீதும் சென்றது. அவ்வாறு அவரது மழு வந்த பாதையில் இருந்த கடல் நீர் நீங்கி நீர்ப்பரப்பெல்லாம் நிலப்பரப்பாகியது. நிலம் ஆழத்தில் இருந்தாலும் அதன் மீது நீர் இருக்கையில் அது நிலப்பரப்பு எனப்படுவதில்லை. இன்றைய கோவா முதல் இந்த குமரி முனை வரை இந்த அற்புதத்தை இன்றும் நாம் காணலாம். பரசுராம க்ஷேத்திரம் என அழைக்கப்படும் இப்பிரதேசங்கள் இன்னும் பச்சை பசேல் என்று செழுமையுடன் இருப்பதை நாம் கண்டு ரசிக்கலாம். பரசுராம க்ஷேத்திரம் சிறப்புடையது என்றாலும் இந்த குமரி பகுதி அதிலும் மிக சிறப்புடையது எனலாம். இங்கே ஆண்டு முழுவதும் காலை நேரத்தில் வங்கக்கடலில் நிகழும் சூரியோதய காட்சியை கண்டு மயங்காதோர் யாருளர். நீல நிற நீர்ப்பரப்பு செக்கச்சவேல் என மாறி மெல்ல மெல்ல வெளிவரும் ஆதவன் ஒரு க்ஷணத்தில் சரேல் என வெளிப்படும் போது கரையில் இருப்போர் எழுப்பும் ஆனந்த கூச்சலுக்கு அளவேது. அக்டோபர் 15 முதல் மார்ச் மாதம் 15 வரை மாலை வேளையில் அரபிக்கடலில் நிகழும் சூரிய அஸ்தனமனமும் இந்த குமரி முனையின் வனப்பினை உயர்த்துகின்றது. ஒரு சில பௌர்ணமிகளில் அல்லது சித்ரா பௌர்ணமி அன்று கண்டிப்பாக மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் சந்திரோதயத்தையும் ஒரு சேர காண்பது போல மறுநாள் காலை சந்திர அஸ்தமனத்தையும் சூரியோதயத்தையும் ஒரு சேர கண்டு மகிழலாம். குமரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் நாகர்கோயில் செல்லும் பாதையில் முருகன் குன்றம் என்றதொரு அற்புதமான இடம் உள்ளது. லகுவாக ஏறக்கூடிய குன்றுதான் அது. அந்த குன்றின் மீது குமரன் வீற்றிருக்கும் எழில் உருவை கண்டு குன்றின் மீதிருந்து பார்வையை சுழலவிட்டால் 3 கடல்களும் ஒன்றாக சங்கமிப்பதை ஒரே பார்வையில் பார்த்து பிரமிக்கலாம். இதுவன்றி தரையிலிருந்து ஆண்டு முழுவதும் சூரியோதயத்தை பார்ப்பது போல இந்த குன்றின் மீது நின்று பார்த்தால் சூரிய அஸ்தமனத்தையும் ஆண்டு முழுவதும் கண்டு ரசிக்கலாம். இந்திய திருநாட்டில் தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள இந்த குமரி கன்னியாகுமரி என அழைக்கப்படுகிறது. குமரி என்பதற்கான காரணத்தை கண்டோம். இப்போது கன்னியாகுமரி என்பதற்கான காரணத்தை அறிய புராணத்தில் புகுந்து வருவோம். பாணன் என்கின்ற அசுரன் ஒரு சமயம் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனாய் பிரம்மதேவனும் பாணாசுரனுக்கு காட்சி தந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். எதை கேட்டாலும் தருவீர்களா பிரபு? நீ கேட்பதை பொறுத்திருக்கிறது பாணா. எனக்கு இரவா வர வேண்டும்? ஆகாது, ஜென்மா எடுத்தால் ஒரு நாள் இருந்தே ஆக வேண்டும். அதனால் இரவா வரம் தர இயலாது. ஆனால் இன்னொரு உபாயம் சொல்கிறேன், அது குறித்து நீ முடிவெடுக்கலாம். என்னவென்று சொல்லுங்கள், என்னவென்று சொல்லுங்கள். உன்னை வென்று உன் உயிரை எடுத்தால்தான் உனக்கு இறப்பு உண்டாகும்.
அப்படி நீ யாரால் வெல்லப்பட வேண்டும், யாரிடம் போரிட வேண்டும், அதாவது உன் இறப்பு எப்படி உண்டாக வேண்டும், யாரால் உண்டாக வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொண்டு அதை எனக்கு தெரிவி, அதையே உனக்கு வரமாக தருகிறேன் என்று பிரம்மதேவன் சொன்னபோது பானாசுரன் ஒரு கணம் யோசித்து சடார் என மலர்ந்தான். பிரம்மதேவரே, என்னை யாராவது வென்றால்தானே எனக்கு இறப்பு? ஆமாம் என்று பிரம்மதேவன் சொன்னதும் தாம் போரிட விரும்புவரை சொல்லி இதுதான் நான் வேண்டும் வரம் என்றதும் பிரம்மதேவனும் ஆகட்டும் ஆகட்டும் என்று வரத்தை தந்தார். ஹஹஹஹா, நான் போரிட போகிறவருடன் போட்டியிடுவதா பெரிய காரியம், அதனால் எனக்கு எங்கே மரணம் சம்பவிக்கப் போகிறது? பிரம்மனை நன்கு ஏமாற்றி வரம் வாங்கிவிட்டோம் என்கின்ற இருமாப்பில் பானாசுரன் ஏகத்திற்கும் ஆட்டமாடினான். தேவர்களால் தான் நம்மை போன்ற அசுரர்களுக்கெல்லாம் தொல்லை வருகிறது. அந்த தேவர்களை நாம் பெற்றிருக்கும் வரத்தால் ஒழித்து விடலாம். அதனால் தேவர்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று புறப்பட்ட பானாசுரன் தேவர்களை வரம்பின்றி ஹிம்சைப்படுத்தினான். பூலோகத்திலும் பானாசுரனின் கைவரிசை பலமாகியது. பொறுமைக்கு பெயர் போன பூமாதேவியை வெகுண்டெழுந்து திருமாலிடம் முறையிட்டார். தேவர்களும் தம்மை காக்குமாறு வைகுந்த வாசனிடம் விண்ணப்பித்தனர். பானாசுரன் பிரம்மதேவனிடம் பெற்றிருக்கும் வரத்தை சொல்லி அதனால் தன்னால் பானாசுரனை அழிக்க முடியாது என்று கூறியதும் தேவர்களெல்லாம் கையை பிசைந்து நின்றனர். தாங்களே இப்படி கூறிவிட்டால் நாங்கள் யாரிடம் செல்வது என கதறினர். யாரிடம் செல்வது என்பதை இப்போது சொல்கிறேன் என்று ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன உபாயத்தின்படி சிவனிடம் சென்றனர். பானாசுரன் பிரம்மதேவரிடம் பெற்றிருந்த வரத்தின் விபரத்தினை ஏதும் தெரிவிக்காமல் தேவியை பூலோகத்திற்கு அனுப்ப சொல்லதை மட்டும் செப்பினர். சிவனும் சிவபெருமானும் பார்வதியின் பக்கம் திரும்பி, தேவி, நீ குமரிமுனைக்கு சென்று சின்னஞ்சிறு பெண்ணாய் தவம் செய், நான் பின்னர் அங்கு வருகிறேன் என்றதும் தேவியும் தேவர்கள் நடத்திய யாகத்தில் தோன்றி அவர்களுக்கு அருளி குமரிக்கு சென்று அங்கொரு பர்ணசாலை அமைத்து கொண்டு தவம் செய்வதும் முக்கடல்கள் சந்திக்கும் அழகை ரசிப்பதுமாக இருந்தாள். சிறுமியாக இருந்த தேவி கன்னி பெண்ணாகி மனப்பருவம் எய்திய வயதானார். சிவபெருமானும் சுதீந்திரத்தில் இதற்காகத்தான் காத்திருந்தார். அதற்கான முயற்சியும் மேற்கொண்டார். இதை அறிந்த தேவர்கள் மீண்டும் அலறி அடித்துக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணரிடம் ஓடினர். பிரபோ பிரபோ, காரியமே கெட்டுவிடும் போல இருக்கிறது. சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நிகழ்ந்தால் பானாசுரன் வீழ்வது எப்படி சாத்தியமாகும் பிரபோ? ஆனது ஆகட்டும். திருமண தேதியை குறிக்க நாரதரிடம்தான் சிவபெருமான் கேட்டுள்ளார். நாரதரிடம் உங்கள் நிலையை சொல்லுங்கள் என்றதும் தேவர்கள் நாரதரிடம் பதறியபடி சென்று எல்லாவற்றையும் சொல்லினர். என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று உறுதியளித்த நாரத மகரிஷி சிவபெருமானையும் பார்வதியையும் தனித்தனியே சென்று நமஸ்கரித்து அவர்களின் திருமண தேதியையும் நேரத்தையும் கூறினார். என்ன நாரதா, இரவு நேர முகூர்த்தத்தை வைத்துள்ளாய் என்று இருவருமே கேட்டபோது, இதைவிட சிறந்த பொழுது இல்லவே இல்லை, எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த முகூர்த்தம் தப்பவே கூடாது என்று மீண்டும் மீண்டும் கூறினார். நாரதர் குறித்து தந்த நாளும் வந்தது. சுதீந்திரத்திலிருந்து குமரி அருகில் இருந்ததாலும் இரவுதானே மனநேரம் என்பதாலும் அன்றைய தினம் மாலைதான் தன் சகாக்களுடன் சிவபெருமான் புறப்பட்டார். தேவர்கள் நாரதரிடம் மீண்டும் ஓடி, என்ன நாரதா, திருக்கல்யாணத்தை நிறுத்துவதாக வாக்களித்துவிட்டு நீயே வழுக்கப்பாறையில் சிவபெருமானை வரவேற்க காத்திருக்கிறாய், இது உனக்கே நியாயமாக படுகிறதா என்றனர். கொஞ்சம் பொறுமையாக தூரத்தே நின்று நடப்பதை கவனியுங்கள் என்றவாறு நாரதர் அங்கிருந்து சென்று வேறு உருவமாய் மாறினார். அதாவது சேவல் உருவாய் மாறினார். அவ்வாறு மாறியவர் சுதீந்திரத்திலிருந்து வந்து கொண்டிருந்த சிவபெருமான் கோஷ்டியின் முன் கண்ணில் படுமாறு சென்று உறக்க கூவினார். தொடர்ந்து சேவலை போல் கூவிக்கொண்டே இருந்தார். சிவனுடன் சென்றவர்கள், அடடா, அதற்குள் பொழுது விடிந்து விட்டதா? நாரதர் குறித்து தந்த நேரமும் கடந்து விட்டதே, இனி குமரிக்கு சென்று என்ன பயன் என்றெண்ணி சுதீந்திரத்திற்கே திரும்பினர். திருமணத்திற்காக மிகுந்த வைபவமாய் ஏற்பாடுகள் குமரியில் நடந்திருந்தது. எத்துணை வகை உணவுகள், பாவம் அத்தனையும் வீணானது. திருமணம் நடைபெறாமல் போனதால் இனி தாம் திருமணமே செய்து கொள்ளாமல் கன்னியாகவே இருப்பதென்று தேவி முடிவெடுத்தார். உணவுப் பொருட்கள் வீணாகாமல் அதையெல்லாம் மணலாக மாற்றினார். அதனால்தான் இன்றும் கூட குமரி மணல் வெண்மையான அரிசி போன்றும் இன்னும் பல வண்ணங்களிலும் இருப்பதை காணலாம். கையில் ஜபமாலையுடன் தேவி மேலும் தவம் புரிய ஆரம்பித்தார். இது இப்படி இருக்கையில்
கடலோரம் ஒரு அழகிய பெண் தவம் செய்கிறாள் என்பதை அறிந்த பானாசுரன் குமரிமுனைக்கு வந்தான். கன்னியாய் இருந்த தேவியை அடை வேண்டும் என்று விரும்பி தன் எண்ணத்தையும் தெரிவித்தான். தேவி மறுத்தும் பானாசுரன் தொல்லை தந்த வண்ணம் இருந்தான். திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினான். முறையாக என் பதியுடன் நடந்திருக்க வேண்டிய திருமணமே நின்றுவிட்டது என்று சொல்லியபடி பொங்கி எழுந்தாள் தேவி. அவனுடன் போரிட தலைப்பட்டாள். பானாசுரனும், அடடா, இவள் அழகில் மயங்கி பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தை மறந்துவிட்டோமே என நினைத்தவாறு போரிட்டான். ஆம், பிரம்மதேவனிடம் தனக்கு மரணமே வரக்கூடாது என்று வரம் கேட்டபோது, அது முடியாது, உனக்கு எந்த வகையில் இறப்பு நேர வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்ற போது, ஒரு கன்னியுடன் போரிட விரும்புகிறேன் என சொல்லியிருந்தான். கன்னியை வெல்வது எளிது, அதனால் மரணத்தில் இருந்து தப்பிவிடலாம் என இருமாந்திருந்தான். குமரியுடன் போரிட போரிட அந்த எண்ணம் தகர்ந்தது. ஒரு கட்டத்தில் தேவி சக்கராயுதத்தை ஏவ அது பானாசுரனை வீழ்த்தி குமரிமுனையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தலை விழுந்தது. விழுந்த இடத்தில் நீரூற்று எழுந்து குளமாகியது. இன்றைக்கும் அக்குளம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருப்பதை காணலாம். இப்படியாக தாம் பெற்ற வரத்தாலேயே பானாசுரன் மாய்ந்தான். அவனை மாய்ப்பதற்காகவே கன்னியாக குமரிக்கு வந்து மனம் நின்றதால் இன்று வரை நித்தம் குமரிமுனையில் தேவி தவம் செய்து வருவதால் இப்பகுதி கன்னியாகுமரி என இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. தேவியின் பாதம் உள்ள ஸ்ரீ பாத பாறை குமரிமுனையின் கிழக்கே உள்ள 2 பாறைகளில் பெரிதான பாறையில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 55 அடி உயரத்தில் 3 ஏக்கர் பரப்பு கொண்ட அந்த பாறையில்தான் முதலில் ஆலயம் இருந்ததென்றும் பின்னர் தற்போதுள்ள இடத்திற்கு மாறியதென்றும் ஐதீகம். ஸ்ரீபாத பாறையில் ஸ்ரீபாத மண்டபத்திற்கு எதிரில் விவேகானந்தர் சிலை உள்ளது. இன்னொரு பாறையில் மிக பெரியதான ஐயன் திருவள்ளுவர் சிலை உள்ளது. எழில் கொஞ்சும் கோலத்தில் கன்னியாய் தவம் செய்வதாய் ஸ்தல புராணம் கூறினாலும் ஸ்ரீ வாதிராஜ கன்னியாகுமரி தேவியை மகாலட்சுமியாகவே தனது தீர்த்த பிரபந்தத்தில் வர்ணித்திருக்கிறார். சர்வாபீஷ்டங்களையும் அருளும் இவள் எப்படி கன்னியாக இருக்க முடியும் என்று ஆச்சரிய வினா எழுப்புகிறார். அதாவது ஸ்ரீமன் நாராயணரின் பத்னியை போல் அனைத்தும் தரவல்லவள் இந்த குமரி என்பதாய் பொருள் கொள்ள வேண்டும். தீர்த்த பிரபந்தம் தக்ஷிண பிரபந்த பகுதியில் ஸ்லோகம் 32, 33, 34 இவள் மகாலட்சுமியே என சாதித்திருக்கிறார். நானும் தீர்த்த பிரபந்தத்தையும் எளிய நடையில் எழுத வேண்டும் என எண்ணம் வைத்திருக்கிறேன். தற்போது தேவியை தரிசிக்க நாம் வடக்கு வாசல் வழியே சென்றாலும் அம்மன் கிழக்கு நோக்கித்தான் இருக்கிறாள். அந்த கிழக்கு வாசல் இன்னும் சில விசேஷ தினங்களில் மட்டும் திறக்கப்பட்டு அதன் வழியே அம்பாள் புறப்பாடு உண்டு. அவ்வாறு புறப்படுதலில் மிக முக்கியமான நிகழ்வு பிரதி வருடம் புரட்டாசி திங்கள் நவராத்திரியின் 10ஆம் நாளான விஜயதசமி அன்று நிகழ்வதாகும். குமரியின் வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓரிடத்திற்கு பரிவேட்டை நிகழ்ச்சிக்காக வெள்ளை குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வருவதும் அங்கே பூஜகர்கள் பானாசுரனை வதம் புரியும் காட்சியை நிகழ்த்தி காட்டுவதும் மறக்க இயலாதது. ஏனெனில் அவ்விடம்தான் பானாசுரனை முன்பு தேவி வதைத்த இடம். தீமையை அழித்து நன்மையை அளிக்கும் அந்த இடத்தின் முன்னே இடத்தின் அருகே நம் ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்தருள திருவுளம் கொண்டார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த நபரும் அந்த நபரின் வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை மாற்றி ஸ்ரீ ராகவேந்திரர் அருளும் பாங்கும் நம்மை மிரள வைத்து மெய்சிலிர்க்க வைக்கும். முன்பே சொன்னது போல